Hi friends, welcome to SPAARKZ Academy. So, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இப்போ TNPSC அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதாவது AE எக்ஸாமுக்கு பாத்தீங்க அப்படினா சிலபஸ் சேஞ்ச் பண்ணி நேத்து வந்து TNPSC ல வந்து நமக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க. சோ இதுல வந்து என்ன அப்படினா யூனிட் வைஸ் என்னென்ன வேரியேஷன் இருக்கு, அதாவது அந்த யூனிட்டோட நேம்ல என்ன வேரியேஷன் இருக்கு, அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா சப் டாபிக் வைஸ் என்னென்ன வேரி ஆகுது, ஒவ்வொரு யூனிட்லயும் சப் டாபிக் வைஸ் வந்து ஓல்ட் சிலபஸ் எப்படி இருக்கு, நியூ சிலபஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். அதாவது யூனிட்டோட நேம்ல என்ன வேரியேஷன் இருக்குன்றதும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், யூனிட்டோட சப் டாபிக்ல என்ன வேரி ஆயிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் கிளாஸ் பத்தியும் இந்த வீடியோல வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த பர்டிகுலரா இந்த சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கல்ல TNPSC-ல, அது என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து ஈஸியா பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஒரு மோஸ்ட் இன்டெப்த் லைவ் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது வந்து என்ன அப்படின்னா ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 இயர் டியூரேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 600+ செஷன்ஸ் ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா 300+ டெஸ்ட்டோட லான்ச் பண்ணுறோம். சரியா? இதில் வந்து என்னென்ன சிலபஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் சார் அப்படின்னு மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நம்மளோட TNPSC AE பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட்டட் சிலபஸோட, சரியா, அப்டேட்டட் சிலபஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி பாலிடெக்னிக் TNEBAE SSCJ RRBJ எல்லாம் வந்து கம்பைன் பண்ண ஒரு சிலபஸாக, அதாவது எந்த ஒரு எக்ஸாம் போனாலும் இந்த டாப்பிக்லேருந்து இது மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வில்லிங் இருக்கிறவங்க அந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயிலை கேட்டுக்கலாம். சரியா? இந்த கோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா நம்ம June 15th ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓல்டு சிலபஸுக்கும் நியூ சிலபஸுக்கும் யூனிட்டோட அந்த நேம் வைஸ் என்ன வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது அதே நேமில் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங் சர்வேங்கிறதும் அதே நேமில் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சேஞ்ச் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் இயரில் படிப்போம் அந்த ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி டாபிக் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, சிலபஸ்லேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த டாப்பிக்கையும் நம்ம யூனிட் நேம்லையும் சேர்த்துட்டு சிலபஸுக்குள்ளேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸுங்கிறது அதே நேமில் தான் இருக்குது. ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்றதும் சேமாக தான் இருக்குது, எதுவும் சேஞ்ச் பண்ணலை. என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுங்கிறதும் அதே நேமில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் ஆஃப் RCC ப்ரீ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது அதே நேமில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதும் அதே நேமில் தான் இருக்குது. அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங்றதும் அதே நேமில் தான் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் சொல்லுவோம். மேபி சேஞ்ச் பண்ணோன்னு நினச்சதுனால நீங்கள் வந்து அதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. அது ஏன்னா நம்ம வந்து பிஇ படிக்கிறப்ப தனித்தனி சப்ஜெக்ட்ஸாக படிப்போம், பட் அதை அவங்க பிரிக்கவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷனுங்கிறது அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, வேறு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ யூனிட்டோட இந்த ஹெட்டிங் வைஸ் சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் நேம் வைஸ் சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இருக்கிறதா இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ ஒவ்வொரு யூனிட்லையும் என்ன சப் டாபிக் வைஸ் வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் டேபிள் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை பொறுத்தளவு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்ததை இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு மட்டும் சேர்த்துட்டாங்க. முன்னாடி ப்ராப்பர்ட்டி மட்டும் படிச்சிங்க அப்படின்னா இப்போ என்னென்ன டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்றதும் பார்க்கணும். இப்போ பிரிக்கு ஸ்டோன்லாம் எடுத்திங்க அப்படின்னா என்னென்ன டெஸ்டிங் ப்ரொசீஜர் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்றக்காக அதை ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எம் சாண்டுங்கிற டாபிக் புதுசாக ஆட் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காமனாக நியூ மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருவாங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடிய நியூ மெட்டீரியல்ஸ்னு முன்னாடி கொடுத்துருந்தாங்க. அதை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி டிம்பரு, அதுக்கப்புறம் ரீசைக்கிள்டு அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸு, கிளாஸு, பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் FRP, அதுக்கப்புறம் செராமிக்கு, இந்த மாதிரி அந்த கண்டென்ட் இதை மட்டும் அந்த நியூ மெட்டீரியல்ஸ்லாம் முன்னாடி எதை படிக்கணுன்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு இல்லை, இப்போ ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு மெட்டீரியல் இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு, லைட் வெயிட் மெட்டீரியல்லாம் நிறைய வந்ததுனால படிக்கிறதுக்கு டவுட் இருக்கும். இப்போ கொடுத்துட்டாங்க இந்த கண்டென்ட் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மிக்ஸ் டிசைன் பற்றி அதுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மிக்ஸ் டிசைன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னால அதையும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. சரியா? மற்றபடி சேஞ்சஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை. பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை பொறுத்தளவு இந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்சாண்டுங்கிற ஒரு டாப்பிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அது என்னென்ன நியூ மெட்டீரியலுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து என்ன அப்படின்னா மிக்ஸ் டிசைனை பற்றி உங்களுக்கு அந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கும்ல, ப்ரொசீஜர் அந்த ஃபார்முலா ஒரு மிக்ஸ் டிசைன் நம்ம எப்படி பண்ணுவோம் அந்த ப்ரொசீஜர்லாம் கேட்கலாம். சரியா? அதை ஆட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் சர்வே பொறுத்தளவு நோ சேஞ்ச் சரியா. இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலை, ஓல்டாக கொடுத்துருக்க அந்த சிலபஸை அப்படியே கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னது நீங்கள் முன்னாடி பார்த்ததை அப்படியே பார்த்துக்கிட்டா போதும் சரியா. அதே டாபிக் தான், சர்வே, லெவலிங்கு, கான்டூரு, காம்பஸ்ஸு, பிளேன் டேபிள், ரிமோட் சென்சிங், ட்ரிக்னோமெட்ரி, ஜியோடெட்டிக் அப்சர்வேஷன், அது ஃபுல்லாக ட்ரையாங்குலேஷன் எல்லாமே முன்னாடி உள்ளதை அப்படியே கொடுத்துட்டாங்க சரியா. வேறு எந்த சேஞ்சுமே அதில் பண்ணலை. இப்போ இதை பற்றி சர்வே பற்றி உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, அந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட் இயரில் வரும்ல இந்த ஃபோர்ஸு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாலாம் இருக்குது சரியா, பேரலோகிராம்லாம் அந்த மாதிரிலாம் நிறைய படிப்போம். ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்போம் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில். இந்தமாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஃப்ரிக்ஷன், இது ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்கக்கூடிய பேசிக் டாபிக்ஸ். இது ஃபுல்லாக இருக்கும், ஒரு மூணு நாலு யூனிட்டுக்கு இது கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு மொத்த சிலபஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. முன்னாடி இருந்தக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், நம்ம செகண்ட் இயர்லேருந்து படிக்கிற ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் அப்படியே கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட் இயர் இஎம்ஐ மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க சரியா. அந்த ஃபோர்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸு, கோப்ளைனர் ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்ல, அந்த டேர்மை கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் அடிஷ்னலாக படிச்சுக்கிறணும் சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை பொறுத்தளவு ஒரே ஒரு டாபிக், சீஸ்மிக் அனாலிசிஸ் ஆஃப் ஹை ரைஸ் பில்டிங் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா பி லெவலில் அந்தளவுக்கு இருக்காது. ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடு, இந்த மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடு, ஆர்ச்சு, அதுக்கப்புறம் அந்த தியரி ஆஃப் காலம், மேட்ரிக்ஸ் மெத்தடு, இதுக தான் இருக்கும். எம்இ ஸ்ட்ரக்சரல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா, பிஜி லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீஸ்மிக் அனாலிசிஸ், எம்இ ஸ்ட்ரக்சரல்லாம் தனி பேப்பர்ஸாக வரும். அதில் நிலையா ரெசனன்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறது, அந்த மாஸ் மூலமாக அந்த இது கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். மாஸ் டயக்ராம்லாம் வரைவாங்க சரியா. அந்த இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க இந்த சிலபஸ், நியூலி சேஞ்சு சிலபஸில் வந்து என்ன அப்படின்னா அந்த சீஸ்மிக் அனாலிசிஸ் ஆஃப் ஹைரேஸ் பில்டிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த டாபிக் மட்டும் பார்த்தா போதும். பட் அது வந்து கொஞ்சம் வைடான டாபிக் தான், நல்லா டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம் சரியா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங், அதாவது நம்மளோட சாயில் மெக்கானிக்ஸை பொறுத்தளவு ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு மட்டும் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் இந்த டெஸ்டிங்கிறது சேர்த்துருக்காங்க சரியா. அதே மாதிரி ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சாயில், சாயில் ஸ்டெபிலைசேஷனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்ற டாபிக் சேர்த்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் ஆஃப் ஸ்லோப்புங்கிற டாப்பிக்கும் சேர்த்துருக்காங்க சரியா. ஒரு ஸ்லோப் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் எப்படி எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கும் நிறைய. அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் சொல்லியிருப்பாங்க, ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தடு, மோர்கூலம் மெத்தட், அந்த மாதிரி நிறைய மெத்தட் சொல்லியிருப்பாங்க, ஸ்வெடிஸ் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி அந்த மெத்தட்ஸ் ஃபுல்லாக கேட்பாங்க. நிறையா இருக்கும் அந்த டாப்பிக்கு, அதுவும் ஆட் பண்ணிட்டாங்க. கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக் சரியா, கிரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னிக்னா அந்த சாயில் ஸ்டெபிலைசேஷன் மெத்தட் மாதிரி தான் வரும், அது ரெண்டும் காம்பினேஷனாக வரும். ஸோ அந்த டாப்பிக்கும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சாயில் மெக்கானிக்ஸ் நமக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமான ஒன்று, அதில் இந்த ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ்லாம் இல்லைன்னு நம்ம கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்தோம். ஸோ அதையும் சேர்த்துட்டாங்க சரியா. அது மட்டும்தான் மிஸ் ஆனது ஆக்சுவலாக, நம்ம படித்த சாயில் மெக்கானிக்ஸ்லேருந்து மிஸ் ஆன டாபிக் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டாப்பிக்கும் ஆட் பண்ணிட்டாங்க சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோலை பொறுத்தளவு அந்த வாட்டர் டிமாண்டை பற்றி அந்த டாபிக் ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ் ஃபார் கன்வீனியன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனல் டிசைன், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு, டீசலினேஷன் பிளான்ட், வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பைப் நெட்ஒர்க்கு, கேரக்டரிஸ்டிக் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் சீவேஜ். ஸோ இதை பொறுத்தளவு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டோட அந்த ப்ராசஸ் நம்ம படிப்போம், இருந்தாலும் வந்து அதோட அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூனிட்டோட டிசைன்லாம் நம்ம இதுவரை படிக்க மாட்டோம். அதாவது வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல என்னென்ன யூனிட் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, யூனிட் ப்ராசஸ் இருக்குன்னு படிப்போம். பட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல பர்டிகுலராக அதுக்கு டிசைன் ப்ரொசீஜர்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி டேர்ம்ஸ்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். ஏன்னா அதை சிலபஸ்ல இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பைப் நெட்ஒர்க் அனாலிசிஸும் நம்ம இதில் டீட்டெயிலாக படிக்க மாட்டோம், நம்ம ஹைட்ராலிக்ஸில் கூட படிப்போம், இதில் படிக்க மாட்டோம். ஸோ அதையும் இதில் கொடுத்துட்டாங்க. அந்த ஹார்டி கிராஸ் மெத்தட் அந்த மாதிரிலாம் வரும்ல, அதையும் இதில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது சிவேஜுக்கு, முன்னாடி சிவேஜ் அப்பட்டனன்சஸ்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க, இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி, அதாவது அதோடைய பயாலஜிக்கல், கெமிக்கல், ஃபிசிக்கல் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை ஆட் பண்ணிட்டாங்க சரியா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்தளவு டேங்க் மட்டும் சேர்த்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. லிக்யூட் ரீட்டைனிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டேங்க்கு, அதே மாதிரி ரீட்டைனிங் வாலும் சேர்த்துருக்காங்க சரியா. அந்த ரெண்டு மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க சரியா, டேங்க் அண்ட் ரீட்டைனிங் வால். டேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா லிக்யூட் ஸ்டோரேஜ் ஸ்ட்ரக்சரில் ஸ்கொயர் டேங்க், ரெக்டாங்குலர், சர்க்குலரு, அதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஹூப்பர் பாட்டம் இருக்கும், மேலே டோம் டிசைன் வரும் சரியா. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஜிங் போட்டு பிரேசிங் டிசைன் பண்ணி டேங்க் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஒரு வைடான டாபிக் சொல்ல போனோம் அப்படின்னா தனி டிசைனாக வரும், டிசைன் ஒன், டிசைன் டூ அப்படிங்கிற மாதிரி தனியாக வரக்கூடிய ஒரு பேப்பர். அது அந்த சப்ஜெக்டையும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க. இது உண்மையிலேயே வெயிட்டேஜ் ரொம்ப ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து கண்டென்ட் நிறையா இருக்கும், டேங்கை பொறுத்தளவு டிசைன் ப்ரொசீஜர் நிறையா இருக்கும், எல்லா அதையுமே பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக. அதே மாதிரி ரீட்டைனிங் வாலும் வந்து அதே மாதிரி தான், ரீட்டைனிங் வாலில் ரெண்டு ரீட்டைனிங் வால் தான் இருக்கும், கேண்டிலிவர், கவுண்டர் ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரி. அதோட டிசைன்
design procedure, but நிறைய இருக்கும் design procedure வந்து வைடா கொடுத்திருப்பாங்க, அதையும் கொஞ்சம் பார்க்கணும். எந்த ரிட்டீன் வால் எங்க ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இனிமே கேட்கலாம். சரியா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசர்வ்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்தளவு லாசஸ் இன் பைப் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருந்துச்சு, ஆட் பண்ணாமல் இருந்தாங்க, ஆட் பண்ணிட்டாங்க. ஓப்பன் ஃப்ளோ சேனல் ஆல்சோ, சரி, ஓப்பன் ஃப்ளோ சேனலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இதுலேயுமே எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, பட் இன்றைக்கி வந்து அவங்க சிலபஸ்லையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பம்ப், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், பம்ப்லேருந்துமே கொஸ்டின் ப்ரீவியஸ் ஏ எக்ஸாம்லாம் வந்திருக்கு நமக்கு. ஸோ அதை வந்து அஃபீஷியலாக சிலபஸ்லேயும் ஆட் பண்ணிட்டாங்க, ஏன்னா கொடுக்கல அப்படிங்கிறக்காக. சரியா, அவங்க காமனாக ஹைட்ரோடைனமிக் மிஷின்ஸ்னு கொடுக்குறனால நம்ம எல்லாத்தையுமே ஏற்கனவே பார்த்துட்டு தான் போவோம். இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணாங்க, அஃபீஷியலாகவே அவங்க ஆட் பண்ணிட்டாங்க. சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் இன்ஜினியரிங் பொறுத்தளவு பேமெண்ட்டு மெட்டீரியல் அண்ட் டெஸ்டிங். சரியா, பேமெண்ட் மெட்டீரியல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அக்ரிகேட்ஸ், அதுக்கு என்னென்ன டெஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறது நல்ல, அதே மாதிரி பிட்டு மண் தாருக்குலாம் ஒவ்வொரு டெஸ்டிங் ப்ரொசீஜர் இருக்கும், 8 டெஸ்ட் 10 டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சாஃப்டனிங் பாயிண்ட் டெஸ்ட்டு, பெனட்ரேஷன் டெஸ்ட், அந்த மாதிரிலாம் பிட்டு மண்ணுக்கு நம்ம பண்ணுவோம். விஸ்காசிட்டி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அதை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கணும். அது முன்னாடி நம்ம கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மி பண்ண மாதிரி இருக்கும், இப்போ அதை ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட் பேமெண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன, அதே மாதிரி மாடிஃபைட் பைண்டர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டாப்பிக்கையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒன்று ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷனை பொறுத்தளவு எதுவும் சேர்க்கல, இ டெண்டர் பற்றி நமக்கு வந்து என்ன நாலேஜ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த டாபிக் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக டெண்டர் எல்லாமே படிக்க தான் செய்வோம், பட் இ டெண்டர்னா என்ன அதை பற்றி வந்து இனிமேல் கேட்கலாம், ஃபியூச்சரில் வந்து கொஸ்டின்ஸ் வரலாம். ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைலாஸ் அப்படிங்கிற டாபிக் ஆட் பண்ணாங்க. அதுலேருந்து எப்பயுமே ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க பில்டிங் பைலாஸ் பற்றி ஏதாவது ஒன்று. அதே மாதிரி இந்த இ டெண்டர் பற்றியும் இனிமேல் ஃபியூச்சரில் வர எக்ஸாம்ஸில் கேட்கலாம். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 டிஎன்பிசிஏ எக்ஸாம் எப்படி இருக்கும், 2024 வரக்கூடியது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சப் டாபிக் வைஸும் நமக்கு நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. சரியா, சப் டாபிக்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனோம் அப்படின்னா. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2019 இருந்ததுக்கும் இப்போ 21 நடந்ததுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து 22 இருந்ததுக்கும் கம்ப்ளீட்டாக வேரியேஷன் இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனாலிட்டிக்கல் கொஸ்டின் வச்சுருந்தாங்க, அதனால தான் கட் ஆஃப் குறைஞ்சிச்சு. ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் இது அனாலிட்டிக்கல் கொஸ்டின் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் எழுத முடியும். முன்னாடி இருக்க ஏ எக்ஸாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அப்ஜெக்டிவ் புக் பார்த்துட்டு போனால் ஓரளவு எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்ஜெக்டிவ் புக்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறத குறைச்சிட்டாங்க, ஃபுல்லாக கான்செப்ட் ஓரியண்டட் யார் தெரியுதோ எழுதி கிளியர் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி மெத்தடாலஜி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா வெயிட்டேஜ், ஏன்னா இப்போ வந்து நிறைய சப் டாபிக்லாம் ஆட் பண்ணனால ஒவ்வொரு யூனிட்டுக்கும் வெயிட்டேஜ் மேபி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா இப்போ 2019 கேட்டதுக்கு 22 வெயிட்டேஜ் நிறைய யூனிட்ல சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கம்ப்ளீட்டாவே. அதே மாதிரி வர்ற எக்ஸாம்ஸ்லயுமே வெயிட்டேஜை கொஞ்சம் மாத்தலாம். சரியா, அதே மாதிரி சப் டாபிக் வைஸ்மே இப்போ நிறைய நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ என்வரான்மெண்டல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணதுனால அதுல இருந்துமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். சில சப் டாபிக் அதிகமாக சேர்த்ததுனால அதில் வெயிட்டேஜை கூட்டலாம் வாய்ப்பு இருக்கு. சரியா, ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணாதான் அந்த 2024 இருக்கும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்காக நம்ம சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பார்க்காம போகக்கூடாது, பார்க்காம இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்தா மட்டும்தான் நம்மளால் அந்த சில கொஸ்டின்ஸ்லாம் தப்பு இல்லாமல் எழுத முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நிறையா கொஸ்டின் வந்து இப்போ ஒரு புக்கிலே இல்லாத கண்டெல்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எப்படி மெத்தடாலஜியில் கொஸ்டின் எடுக்கிறாங்க, இப்போ இந்த 2022 கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கொஸ்டின் செட் பண்ணுற மெத்தடாலஜி என்ன அப்படிங்கிற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் நம்ம, அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கலாம். ஸோ அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வருதுன்னா அதுக்கு தகுந்த எஃபர்ட் கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ எக்ஸாமுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கேட் கொஸ்டின் ஐஏஎஸ் கொஸ்டின்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா அந்த 200 கொஸ்டினில் ஒரு 5-6 கொஸ்டின் கூட ப்ராப்ளம் வராது. அந்த 5-6 கொஸ்டினுக்காக வெறும் ப்ராப்ளமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு வேஸ்டான மெத்தடாலஜி. ஸோ படிக்கிற மெத்தடாலஜி முதல்ல தெரியணும். அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு ப்ராப்பர் ஷெடியூல் இல்லாமல் ஒரே யூனிட்டையும் வந்து இப்போ சாயில் எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப அது வந்து ஒரு கடல் மாதிரியான சப்ஜெக்ட் தான் சொல்லப்போனோம் அப்படின்னா. இன்டெப்தாக படிக்க படிக்க வந்துக்கிட்டே இருக்குன்னா அதையே உட்காந்து 3-4 மாதத்துக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து எப்படி அப்படின்னா அந்த ஒரு யூனிட்டுக்கு ஒரு 4-5 நாள் ஒதுக்குறமா எவ்வளோ முடிக்க முடியுதோ மேக்ஸிமம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த யூனிட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம போய் அந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா தான் கிளியர் பண்ண முடியுமே தவிர ஒரே யூனிட்லேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கம்பைன் ஸ்டடி பண்ண சொல்கிறது. நிறைய பேர் புதுசாக படிக்கிறவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக எப்படி படிக்கணுங்கிற மெத்தடாலஜி தெரியாமல் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க நமக்கு கிடைக்கலன்ற மாதிரி போயிடுவாங்க. ப்ராப்பர் மெத்தடாலஜியில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ சில பேர் நிறைய பேர் அகாடமியில் ஜாயின் பண்ணுறது அதனால தான் அவங்க கரெக்டாக யூனிட்டை முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, முடிச்சு முடிச்சுட்டு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம புஷ்அப் பண்ணி படிச்சிருவோம். பட் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம செல்ஃபாக படிக்கிறப்ப நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேக் ஆயிரும். நம்ம படிக்க முடிஞ்ச அளவு தான் டாப்பிக்கை படிப்போம், நமக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஷெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த 2024 பொறுத்தளவு
சேஞ்சஸோட வரக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால சேஞ்சஸோட வரக்கூடியது. ஸோ அதுக்கு தகுந்த அப்ரோச்சை நம்ம கொடுக்கணும். சரியா, இப்போ நம்ம அகாடமியில் ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ நமக்கு நியூலி அப்டேட்டட் சிலபஸை நம்ம வந்து அதில் அப்டேட் பண்ணி தான் அந்த டீட்டெயில் ஷெடியூல் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சரியா, நம்மளோட கோர்ஸ் வந்து இந்த ஃபுல் டீட்டெயில்டு சிலபஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது இப்போ நமக்கு கொடுத்த இந்த அப்டேட்டட் சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த ஷெடியூல் வந்து இருக்கும். உங்களுக்கு அந்த கிளாஸஸ் கான்செப்ட் கிளாஸ் ஷெடியூல் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா June 15th அப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா, June 15th அப்போ இந்த கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டியூரேஷன் கோர்ஸ். சரியா, கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டியூரேஷனுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இதில் ஒரே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம நியூ சிலபஸை இதில் என்ன பண்ணிட்டோம், நியூ சிலபஸையும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியாச்சு. அந்த நம்மளோட அந்த ஷெடியூல், நம்மளோட கான்செப்ட்ல ஷெடியூல் இருக்குல்ல, இன்னைக்கு இன்னென்ன டாபிக் நடத்தும் அப்படிங்கிறதுல நம்மளோட நியூ சிலபஸை இப்போ அப்டேட்டட் சிலபஸை நம்ம ஆட் பண்ணியாச்சு. சரியா, அதே மாதிரி நல்ல ஒரு லாங் டியூரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ், போத் டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 600+ செஷனு 300+ டெஸ்ட் இருக்கும். ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி ஒவ்வொரு யூனிட் முடிச்சோடனே கொடுத்துருவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கும் நம்ம கிளாஸஸ்லேயே ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். டெய்லி டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பாக டெய்லி டெஸ்ட் எழுதி ஆகணும். ப்ராப்பராக எழுதுனா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு சும்மா ஏனோ தானோன்றோம்னா அது சரிப்படாது. டெய்லி கொடுக்குற கொஸ்டின்ஸை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஃபுல்லாக கான்செப்ட் ஓரியன்ட் கிளாஸஸ் தான். சரியா, அப்ஜெக்டிவ் ஓரியன்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஒர்த்தா இருக்காது. இது எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துற மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரியா, அதே மாதிரி இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா June 15th. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், June 15th அப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் என்னென்ன சிலபஸ்லாம் இன்க்ளூட் ஆகும் சார் அப்படின்னா இப்போ இந்த TNPSC சிலபஸ், விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா அப்டேட்டட் சிலபஸ், அதே மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக், TNEBAE, SSC JEE, RRE JEE எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பைன் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா, எந்த ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதை தாண்டி வராது அப்படிங்கிற மாதிரி. சரியா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸிங்கில் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். சரியா, ஸோ வில்லிங் இருக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677113666 கால் பண்ணி இதை பற்றின டீட்டெயிலுக்கு வந்து இந்த ஸ்பார்க்ஸ் மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பற்றின டீட்டெயிலோட நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா, ஏன்னா இப்போ June 15th ஸ்டார்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வில்லிங் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க. மித்த அகாடமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம அகாடமியில் எப்பயுமே ப்ரைஸிங் வந்து லோயஸ்ட் ப்ரைஸிங் தான் நம்ம வந்து கொடுக்குறது. ஒரு டெக்னிக்கல் கோர்ஸுக்கு மித்த அகாடமியில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கோ அதை விட ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ வில்லிங் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஏன்னா நம்ம அகாடமியில் நடத்துகிற கோர்ஸஸ்லேருந்து எப்பயுமே வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வருதுன்றக்கான ப்ரூஃப் வீடியோ வந்து நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஒரு 180 கொஸ்டின்ஸ்கிட்ட இந்த ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், அதே மாதிரி சர்வேர் எக்ஸாம் ப்ரூஃப் வீடியோ நம்மளோட கிளாஸில் எந்தெந்த டேயில் நடத்தின கிளாஸஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஸ்க்ரீன் கிளிப்பிங் பண்ணி நம்ம நடத்தின அந்த வீடியோ கிளாஸ்லேருந்து ஸ்க்ரீன் கிளிப்பிங் பண்ணி கூட நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கிறங்க. சரியா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.